ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட் வ்ளாக் தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு வேறு சண்டே, கோயம்புத்தூர் வந்தாச்சு, பாட்டி வீட்டில் நல்லா லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பராக டெம்ப்டிங்காக ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அங்கே வந்து தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் காய்ஸ். வாங்க கடைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லொக்கேஷன் ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம போக போகிற ஷாப்பே ஸ்வீட் ஸ்மித். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஷாப் பேர்லேயே ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இவங்களோட ஸ்பெஷல் மெனுவில் இருக்க ஸ்வீட்ஸ்லேயே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குனாஃபா வித் நியூட்டெல்லா, ஓரியோ, சிஸ்லிங், சாக்லேட் மாதிரி நிறையா இருக்குது கர்ஸ். இல்லை எல்லாத்துலேயும் ஒன்றா வாங்கி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். இங்கே இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்பவே புதுசாகவே இருக்குது. திஸ் இஸ் பக்லாவா வித் ஐஸ்கிரீம். அப்புறம் திஸ் இஸ் குனாஃபா. குனாஃபா மேலே ட்ரிசல் பண்ணுறதுக்காக சிரப், அப்புறம் கஸ்டர்ட் ஆப்பிள் ஷேக். இப்போ நான் இதில் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பக்லாவாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பக்லாவாவோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. அதோட நடுவில் ஐஸ்கிரீம் இருக்குது. அது கீழே இன்னொரு லேயர் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே யம்மியாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குனாஃபாவை தான் டேஸ்ட் பண்ணுறோம். குனாஃபாவோட சென்டர் பார்ட் ரொம்பவே சீஸியாக இருந்தது, அதனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மில்க் ஷேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக எல்லா ரெசிபிஸும் ரொம்பவே யம்மியாக இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணணுன்னா இந்த பிளேஸ்க்கு போய் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.